ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் ரிசல்ட் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்க, அட் த சேம் டைம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க் வரலையேன்னு கொஞ்சம் கவலையாகவும் இருக்காங்க. சரி, விடுங்க, பார்த்துக்கலாம், எத்தனையோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஜுஜுபின்னு நிறைய பேர் அவங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டில் ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் நடந்திருக்கு. அந்த ஷாக்கான விஷயம் என்னென்னு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட 500,000 அதிகமானோர் கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லைன்னு தான் அந்த ஷாக்கான ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப 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 வேதனை அளிக்குதுன்னே நான் சொல்லுவேன். முன்னதாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 இருக்கிற போஸ்டிங்க்கு எழுத்து தேர்வு 2022 ஆண்டு ஜூலை 24 நடைபெற்றது. இந்த தேர்வில் சுமார் 22,00,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் 1,836,000 பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க. குரூப் 4 எக்ஸாம் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். பார்ட் ஏல கட்டாய தமிழ் பகுதியாக 100 வினாக்களும், பார்ட் பியில் பொது அறிவு பாடத்தில் 75 கொஷின்ஸும், கணித அறிவியலில் 25 கொஷின்ஸ்னு டோட்டலாக 200 கொஷின்ஸ் வந்து இடம்பெற்றன. இதில் முக்கியமாக சொல்லப்படுற பார்ட் ஏ பொதுத்தமிழில் குறைஞ்சபட்சம் மதிப்பெண்கள் வந்து 40%, அதாவது 60% மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கோன்னு. இது எடுத்தால் மட்டுமே அடுத்த பார்ட் அதாவது பார்ட் பிக்கான விடைகள் வந்து திருத்தப்படும்னு தெரிவிக்கப்பட்டது. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500,000 பேர் வந்து தமிழ் மொழி பார்ட் ஏல ஃபெயில் ஆகி ஷாக்கான நியூஸை கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழிக்கு வந்த சோதனையை பாருங்களேன் எல்லாரும். இதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம்லாம் இது மாதிரி தமிழ் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எய்தர் இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் கம்பல்சரின்னு சொன்னதுனால அதுவும் கிளியர் பண்ணினா மட்டும்தான் பார்ட் பிக்கு நாங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணவே கொண்டு போவோம், இல்லைன்னா அந்த பேப்பர் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சில கெடுபடியான ரூல்ஸ் போட்டதுனால நம்ம மக்கள் வந்து ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எது எப்படியோ இந்த நியூஸ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா அப்படின்லாம் வந்து நினைக்க தோணுது. சரி, என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா எல்லாம் நடக்க தான் செய்யும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி அடுத்த தடவையாவது ஏதாச்சும் ஒரு தமிழ் மொழிக்கு ஆக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் மட்டும் இல்லைங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபரும் நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகரமைந்தன் சிவா.